ஆல் நானுங்கள் மாதிரி இன்னைக்கு டேட்டு March 9th, 2022. இன்னைக்கு நம்ம சில அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராபெரி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பெரியே கிடையாதான். நம்ம தர்பூசணி பழம் இருக்குல்ல வாட்டர்மெலன், அதோட இனத்தை சேர்ந்ததாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஸ்ட்ராபெரியில் இருக்க ஸ்ட்ராவை தாங்க காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னொரு விஷயம் தெரியுமா, குழந்தைங்க பிறந்து சில வாரங்களுக்கு பிளாக், ஒயிட், கிரே இந்த மூணு கலர்ல மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா? சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சதே ஒரு சோம்பேறித்தனத்தால தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஜான் மாண்டக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1700s சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் சூதாடு வராங்க. அப்படி அவர் சூதாடும் போது சாப்பிட்றதுக்கு அவர் டேபிளை விட்டு எந்திரிச்சு போகணுமே, ஐயோ சோம்பேறியாக இருக்கே, சாப்பிட போயிட்டா சூதாட முடியாதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார்னா சாண்ட்விச்சை வந்து கண்டுபிடிச்சி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டே விளையாண்டாராம். ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு பிரெட்டு, ரெண்டு தக்காளி ஸ்லைஸு, ரெண்டு பன்னீர் ஸ்லைஸு, ஒரு கேபேஜ், இதெல்லாம் வச்சு அதெல்லாம் ஒன்றா வச்சு சேர்த்து எடுத்து சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் சோம்பேறித்தனத்தால் ஒரு டிஷ்ஷு கூட உருவாயிருக்கு நம்ம ஊரில். இந்த உலகத்திலேயே டாலஸ்ட் மேன் அப்படின்னா அவர் வந்து அமெரிக்கன் ஜியன் ராபர்ட் வாட்லோவ் தானாம். 1918 பிறந்து 1940 செத்து போயிட்டாராம். அவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 feet 11 inches ஆகும். பா எவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்கு அப்பளோ மனுஷன். ஹைட்டாக இருந்தானா? அவ்வளோ ஒரு ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு குள்ளம் சொல்ல முடியாது. மும்பையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். மும்பை பெருசுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் அவனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஹமீத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்குது. இது வந்து நம்ம மும்பை சிட்டியை விட பயங்கர பெருசாக இருக்குமாமா. போய் பார்த்தா இந்த நண்டு. அடுத்து வந்து சும்மானச்சுக்கோன்னு சொல்கிறேன், ஆனால் நல்லாயிருக்கும் கேளுங்க. ஸ்விம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து தலைகீழ எழுதினாலுமே ஸ்விம்ஸ்னு தான் இருக்குமா. செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கண்ணா. ஓகேவா? சோதனைய பாருங்க. இதே மாதிரி வித்தியாசமான ஃபேக்ட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.